கெவின், சக்தி, என்ன தேவு தெரியல, என்னாச்சு? மேடம், மேடம், கெவின், ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஓகேடா, வழி விடு, சீக்கிரம். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ட்ரீம் கேர்ளாக இருந்தாங்க. நான் காலேஜில் இருந்தப்போ இவங்க படத்தை பார்க்கறதுக்காகவே செவரேறி குதிச்சு நைட் ஷோ போவேன். இப்போ இவங்கள பார்த்தா யாராக இருந்தாலும் ஷாக் ஆகிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், வேண்டாம். அவங்க முகத்தை யாருக்கும் எக்ஸிபிட் பண்ண வேண்டாம். ஒரு போர்னோகிராஃபி கிளிப்பை ஃபார்வர்ட் பண்ணி அது மூலமாக கிடைக்கிற சீப் த்ரில்லா எதையும் ட்ரீட் பண்ணாதீங்க. யூ ஷுட் எரேஸ் திஸ். ஹேய் அக்கி, ஏற்கனவே பாதி இறந்து போயிட்டு ஒரு ஜீவனை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அக்கி. இனிமே இந்த மாதிரி நடக்காது. ப்ளீஸ், முதல்ல எரேஸ் பண்ணுங்க. சாரி. ஃபர்ஸ்ட் அவங்கள நாங்கள் எக்ஸாமின் பண்ணுறோம். ஆன்கோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கே இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நோயை குணப்படுத்துறது கஷ்டம், ஆனால் வலியை குறைச்சி இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ வைக்கலான்னு நிச்சயமா ட்ரை பண்ணுவோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? இப்படி உட்காரு. எதுக்காக என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறீங்க? நான் வாழ்ந்த உலகத்தில் இருந்து என்னை நானே தனிமைப்படுத்திட்டு இருந்தேன். உங்கள் யாருக்கும் என்னை கவனிச்சுக்கணும்னு தலையெழுத்தில்லையே. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது கூட இல்லை. நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் நன்றி கடனா. நான் என்ன செய்ய போகிறேன்? வாழ்க்கை முழுக்க நீங்கள் சம்பாதிச்ச சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தானமாக கொடுக்கலையா? எங்களால் அது முடியாது. ஆனால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என் வாழ்க்கை கேட்கறதுக்கு ஒரு கதை மாதிரி இருக்கும். அதை உனக்கு சொல்றேன், நீ அதை படமா எடுத்துக்க. ஒரு ஃபூலிஷ் கேர்ள், அஜாக்கிரதையா இருந்ததுனால தவறி விழுந்து சிதறி போச்சு அவளோட வாழ்க்கை. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை அது சரிதானான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் எந்த முடிவும் எடுப்பேன். இவ்வளோதான் யோசித்தாலும் மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ், விதைன்னு ஒன்று இருக்கேன். அதை யாரால மாற்ற முடியும்? மேடம், உங்களை ஸ்கேன் பண்ணணும். இன்னும் சில சின்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ரெடியா? போலாமா? எஸ் டாக்டர். நான் நம்ம டைரக்டருக்கு என் லைஃப் ஸ்டோரியோட ரைட்ஸை விற்க போறேன். கரெக்டு தானே? அக்கிக்கு நல்ல படம் அமையும், ஆனா எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துடணும். அதை வச்சு நான் தேவுக்கு டைமண்ட்ஸ் வாங்கி கொடுப்பேன். What do you say, doctor? நல்ல ஐடியா. ஓகே, இன்னைக்கு எங்க சேர்மன் வராரு, ஃபேமஸ் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சீனிவாசன். சில பேஷண்ட்ஸ் அவரே அட்டெண்ட் பண்றதா சொல்லிருக்காரு. அப்படியே மேடமையும் செக்அப் பண்ணிடலாம். வாங்க சார். சத்யா, அக்கே எங்க? உள்ளதான் இருக்கான்.
தேங்க் யூ. வெல்கம். தாஸ் சார், நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னது நான் இந்த படத்தை செய்ய போகிறது இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான். என்னெல்லாம் முடியல சார். ஆரம்பத்தில் புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சதுக்கான த்ரில் இருந்தது, அது இப்போ என்கிட்டருந்து முழுசாக மறைஞ்சு போயிடுச்சு. முதல் முதல்ல கேன்சர் வார்டில் வச்சு நான் பார்த்தேன் அவங்களோட அந்த உருவம், அந்த ஷார்ட் இட்செல்ஃப் என்னை நடுங்க வச்சிருச்சு. இப்போ அவங்களோட வாழ்க்கை திரைக்கதையே ஆக வேண்டிய விஷயம் இல்லை, அதையும் விட உயர்வானது. அவங்க எனக்கு யாரோ தான், ஆனாலும் முடியல தான் சார். அவங்களோட வாழ்க்கையை நான் வியாபாரமாக்க விரும்பல. அக்கே, வாழ்க்கை நடத்துறதுக்காக படம் எடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, எனக்கு இல்லை. உனக்கு பிடிச்ச கதையை மட்டும் பண்ணு, உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் முடிவு தான் என்னோட முடிவும். அதை கூட புரிஞ்சுக்கலன்னா நான் எப்படி நல்ல ப்ரொடியூசராக இருக்க முடியும்? சரி, ஒன் மினிட். தேங்க்யூ. அக்கே, ஃபோன் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஹலோ. உடனே வர சொன்னீங்களே. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டெத் விஷ், என் கடைசி ஆசை. அதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அக்கே, அஜய் பக்கத்தில் தான் ஷூட்டிங்கில் இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். அவரை இங்கே வர சொல்வியா? நான் கூப்பிட்டேன்னு சொன்னால் ஒருவேளை நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தரட்டுமா? நேரடியாக போகிறத விட அது பெட்டர் இல்லையா? வேண்டாம் அக்கே, டெலிஃபோனில் கேட்டால் இன்னும் தான் பதில் வரும். எனக்கு தெரியும். இன்றைக்கே கூட நீ நேரடியாக போகணும். பதில் எஸ்ஸாக இருந்தாலும் நோவாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போல்லாம் நான் தினமும் எவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் டைம் கூட எனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கொடுத்த டேட்ஸே சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கோம். கேட்ட உடனே எடுத்து கொடுக்க டேட் என்ன பார்க்க போட்டலாமா? ஏன் தலைவா, வருஷத்துக்கு 365 நாள் தானே இருக்கு. 2018 பதினாலு வரைக்கும் ஒரு டேட்டு விடாம எல்லா நாளும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மூர்த்தி அண்ணே, டயட் அக்பர் அகமது வந்திருக்காரு. அஜயன் சாரை பார்க்கணுங்கிறாரு. தலைவரே, அப்புறம் பேசுறேன். அண்ணன் எங்க இருக்காரு? கிளம்பல இருக்காரு. அ
அந்த டைரக்டர் அக்பர் அகமது. யாரு? ஓ, அந்த டைரக்டர் அக்பர் அகமது வந்திருக்கான், உங்களை பார்க்கணுமா. இப்ப பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிடட்டுமா? என்னே வேண்டாம், வர சொல்லு. சரி. ஹலோ சார். ஹலோ, உக்கார். அக்கி, உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே கூப்பிடுவாங்க? மூர்த்திக்கிட்டேயும் ப்ரொடியூசர் சிவகுமார்கிட்டேயும் நீ சொன்னதையெல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஈகோ பார்க்குற ஆளாக இருந்திருந்தா
உன் வார்த்தைகளோ ஆட்டிடியூடோ என்னை ஹர்ட் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு. திறமையும் நம்பிக்கையும் இருக்கிறவனால மட்டும்தான் அப்படி பேச முடியும். உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் எனக்கு ஒரு ஃபயர் தெரிஞ்சது. சார் நான் அக்பர், உன்னோட முதல் படத்துலேயே உன் கெப்பாசிட்டியை நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால தான் உன் கூட ஒரு படம் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் நான் என் கூட நடிக்க வந்தவங்களும் எனக்கு அப்புறம் வந்தவங்களும் இன்னைக்கு ஏதேதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. புது கேரக்டர்ஸ், புது ட்ரீட்மெண்ட், இப்படி ஏதாவது இருந்தால் தானே நான் பிழைக்க முடியும். இப்போது அனில் கபூர் நடித்த ஸ்லம் டாக் மில்லியனர் படம் பார்த்துருக்கல, அந்த மாதிரி ஏதாவது யூனிக் சப்ஜெக்டாக இருந்தால் தான் எனக்கு. சினிமா கதை சொல்கிறதுக்காக வரல, டேட்ஸ் கேட்கறதுக்கும் வரல. பின்ன மாளவிகா மேடம், அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க, அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ஓ, உன் படத்தோட கேரக்டர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டுருக்கல, அது சம்மந்தமாக தான் என்னை பார்க்க வந்திருக்கியா? பேப்பரில் அதை பற்றின நியூஸை படித்தேன். சார், அவங்க ஒன்றும் என் படத்தோட கேரக்டர் இல்லை. நீ அவளுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி அவளுக்காக தூது வர்ற அளவுக்கு உனக்கு அவளுக்கு என்னையா சம்மந்தம்? சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் இங்கே வரல சார். எந்த சம்பந்தமும் இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லையே. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருக்குன்னு ரசிகர்கள் பாராட்ட கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் இந்த அனுபவம் ஒரு உன்னத சந்தோஷத்தை தருது. இந்த உன்னதமான சந்தோஷம், வினோதமான அனுபவத்தை எல்லாம் உன் படத்தோட நிறுத்திக்க. என் சொந்த வாழ்க்கையில தலையிட்டேன்னா உன்னை தொலைச்சிருவேன். உங்க சொந்த வாழ்க்கையில இருக்கிறது நீங்க மட்டும் இல்லை சார், மற்றவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் உங்களை பார்க்கணும்னு தவிக்குது. எனக்கு தெரியும், உடனே ஒரு முடிவுக்கு வர்றது உங்களுக்கு கஷ்டம்தான். இன்னைக்கு உங்க பிரிவுக்கு உண்மையான காரணம் என்னன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. அதை மறக்கிறதுக்கோ இல்லை மன்னிக்கிறதுக்கோ முடியலைன்னாலும் ஒரே ஒரு தடவை நீங்கள் நேரில் வந்து அவங்கள பார்க்க மனசு வைக்கணும் சார். இந்த ஜென்மத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ் இதுதான். Stop poking your filthy fingers into my comforts. Who the hell are you to sneak into my personal life? Just leave and get lost. போட்டிருக்கிற வேஷத்தை கலைச்சிட்டு பேசுங்க சார். உங்கள் இங்கிலீஷில் இருக்கிற இந்த வேகம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை சந்தித்த மனுஷன் ஒரு நிலையான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் காட்ட வேண்டிய பக்குவத்தில் இல்லாமல் போயிடுச்சு. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இரண்டு போயிடாது. வேஷத்தால் மறைக்கப்பட்டிருக்கிற திரைக்கு முன்னாடி இருக்கிற உங்கள் இந்த உருவத்துக்கிட்டேருந்து விடுதலை வாங்கிட்டு உங்கள் சுயரூபத்துக்கிட்ட உண்மை என்னன்னு கேளுங்க சார். ஒரு காலத்தில் உங்களை நெஞ்சு நிறைய சுமந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நீ தயாரான்னு இன்னைக்கு உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. ஆறு அமரை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க, நான் மறுபடியும் வருவேன், உங்களை கூட்டிட்டு போவேன். வரேன்னாரா? மாட்டேன்னுட்டாரா? வர மாட்டேன்னு சொல்லலை, வரேன்னு சொல்லலை. எப்போ வேணாலும் நான் செத்துருவேன்னு அவர்கிட்ட சொன்னியா? அப்படி சொன்னாலும் என்ன ஆக போகுது? அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கோ செத்துட்டேன், பரவாயில்ல. அவர் என் டெட் பாடியை பார்க்கணும்னு தான் விதியும் என்னவோ. அஜய் கிட்ட நான் சொல்ல நினைச்சத உன்கிட்ட சொல்றேன், அதை நீ அவர்கிட்ட சொல்லிடு. நான் அவரை ஹர்ட் பண்ணியிருந்தான், அதுக்காக மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. மாளவிகாவை பார்க்க போகலையா?
ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ரொம்ப நாள் தாங்காதுன்னாங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இப்போவே பார்த்துறது நல்லது. மூர்த்தி நீ கிளம்பு. சரி. That's Ajay Chandran, the celebrated actor. நீங்க சினிமால மட்டும்தான் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில ஒரு வில்லன். ரொம்ப திறமையா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறீங்க. மீரா, ஷட் அப். யாராவது எதையாவது சொன்னா ஒரு தடவையாவது கேளுங்க. நீங்க சொல்றது மட்டுமே கேட்கணுங்கிறதுக்காக ஒரு குரூப்பை உங்களை சுத்தி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அது உங்களுக்கு வெற்றி இல்ல தோல்விதான். வாழ்க்கையில முதல் முதல்ல விரும்பின ஒரு பொண்ணு, அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. அவளோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி தானே நீங்களே வளர்ந்தீங்க. சாக கிடக்குற அவளை போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. உங்களை மாதிரி ஒருத்தருக்கா மனைவின்னு சொல்லிக்கிறதுல வெக்கப்படுறேன். யூ ஆர் அன் யூஸ்லெஸ் பீஸ் ஆஃப் ஜங்க். மாளவிகா கிட்ட இருந்து நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதை சொல்ல நான் ரெடியாக இருந்தப்ப கேட்க அவ ரெடியா இல்லை. அந்த சமயத்தில் தான் சாமுவேலுங்கிற ப்ரொடியூசரோட ஒரு நாள் நைட் அவ, அதுக்கப்புறம் அவன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இப்போ அவளை பார்க்க போகிறேன், ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமேல் நான் என்ன சொல்கிறது, அவ என்ன கேட்கறது? அபார்ஷன் இப்போ வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கிளியர் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். அபார்ஷன் பண்ணுற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் செக்கப் பண்ணிடலாம். ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது நல்லது தானே. ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசனோட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நாம் நினைக்கிறதெல்லாம் சில சமயம் நடக்கிறது இல்லை. மாளவிகா நிலைமையும் இப்போ அப்படித்தான் இருக்கு. மாளவிகாவுடைய பயோப்சி ரிப்போர்ட் இது. ஃபெலோபின் டியூப்பில் எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோத் இருக்கு. இப்போ ப்ரைமரி ஸ்டேஜ் தான், இருந்தாலும் அதை எடுக்கணும். சார், ஆன்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும்னா?
ஆரம்ப ஸ்டேஜ். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபெலோபின் டியூபை மட்டும் எடுத்துடலாம், அதான் பெட்டர். அதனால வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை? ஆனா அதுக்கப்புறம் மாளவிகா தான் வாழ்க்கையில் தாயாக முடியாது. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட நீ தான் சொல்லணும். டைம் எடுத்துக்க. ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியணும். இது மாளவுக்கு தெரிஞ்சா அவ உடஞ்சு போய் இனிமே வாழ்க்கையில உன்னால தாயாக முடியாதுன்னு என்னால அவகிட்ட சொல்ல முடியாது டாக்டர். அவளை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க டாக்டர், ஆனா அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அது எப்படி? எப்படி அஜயன், ஒரு நகத்தை வெட்டுறதா இருந்தா கூட பேஷண்டோட சம்மதம் இல்லாம வெட்டக்கூடாது. அது மெடிக்கல் எத்திக்ஸுக்கு எதிரானது. அப்படி ஒன்னால சொல்ல முடியாதுன்னா ஐ வில் மேனேஜ் இட். வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியாது. மாலுவுக்கு இது தெரியக்கூடாது. எனக்கு வேண்டியது அவ்வளவுதான் டாக்டர். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் ஒரு டாக்டர், என்னால என் பேஷண்டை ஏமாத்த முடியாது. முதல்ல அவளுக்கு ஷாக்கா தான் இருக்கும், தானா போக போக புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதுல நம்ம தப்பு ஏதாவது இருக்கா? இல்லையே, விதி. சார், இதுல என்னோட சுயநலமும் அடங்கியிருக்கு. அவ இந்த அபார்ஷனுக்கு சம்மதிச்சது எனக்காக தான். என்னோட ஃபிலிம் கரியரே இப்போ சரிஞ்சு போயிருக்கு. அதுலேருந்து மீண்டு வர இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறது தான் என்னோட கடைசி சான்ஸ். மாலு இல்லைன்னா நான் இல்லை. அவளுக்கு இது தெரிஞ்சா அவள் என் படத்தில் நடிக்க சம்மதிக்கவே மாட்டா. நிச்சயமா நான் அவகிட்ட இதை சொல்லிடுவேன், ஆனால் இப்போ இல்லை. சீட் பண்ண சொல்றியா? இல்லை சார், இது சீட்டிங் இல்லை. எங்களோட கனவு நிறைவேறணுங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ரகசியமாக வைக்க போகிறேன். மாலவன் நிச்சயம் இதை புரிஞ்சுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சர்ஜரி எதுக்காகன்னு அவள் கேட்டா சந்தேகம் வராத மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுங்க. இப்போதைக்கு அது மட்டும் போதும் ப்ளீஸ்.